கிரிக் டிவி ஃபைவ் பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2023 ஸ்ரேயஸ் ஐயருடைய இன்ஜூரி அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காம நம்ம கிரிக் டிவி ஃபைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா விதமான கிரிக்கெட் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். ஸோ நீங்கள் எல்லாரும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்த ஒரு விஷயம், ஐபிஎல் 2023 ஸ்ரேயஸ் ஐயர் ஆடுவாரா மாட்டாரா, என்டையர் சீசனுமே ரூல்ட் அவுட் ஆயிருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி ஒரு அப்டேட் கொடுங்க, அந்த ஒரு இன்ஜூரி பற்றியும் வந்து ஒரு அப்டேட் கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கமெண்ட் செக்ஷன் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஆல்ரெடி அவருக்கு வந்து ஒரு பேக்கில் இன்ஜுரி இருந்ததா நமக்கு தெரியும், ஓகேவா? அந்த லோயர் பேக்கில் அது இப்போ என்ன ஆயிருக்குன்றது பார்த்தீங்கன்னா, லைட்டாக வந்து ட்ரிகர் ஆயிருக்கு. ஸோ திருப்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜுரி மேலே லைட்டாக ஏதோ இன்ஜுரி ஆனாலும் கொஞ்சம் லைட்டாக அவருக்கு வந்து பெயின் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மல்டிபிள் ஸ்கேன்ஸ் செக்அப் இதெல்லாம் போனதுக்கப்புறம் வந்து இப்போ ஓகேவா ஃபீல் பண்ணுறாரு, நல்ல ஹெல்த் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ நல்லா தான் இருக்கார், ஓகேவா? பட் அதே நேரத்தில் அவருக்கு வந்து இன்ஜுரியுமே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த டெஸ்ட் சீரீஸ் இருக்குல்ல, அதுலேயுமே வந்து இந்த ஃபோர்த் மேட்ச் வந்து அவர் விளையாடலை, ரூல்ட் அவுட் வந்து ஆயிட்டாரு. அண்ட் அதே மாதிரி நாளைக்கு நடக்க போகிற இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஓடிஐ மேட்ச்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆல்மோஸ்ட் 90% வந்து ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் வந்து ஐபிஎல் விளையாட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐபிஎல் விளையாட முடியுமா முடியாதா அப்படின்றத சொல்ல வரல, பட் அவர் வந்து என்டையர் ஐபிஎல் சீசனுமே விளையாட மாட்டாருன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சில நியூஸஸ் வந்து வந்திருக்கு. பட் அது வந்து அஃபீஷியலாக வந்து வந்தது கிடையாது, அதை நம்பாதீங்க. ரூமர்ஸும் வந்துட்டுருக்கு, ஓகேவா? அஃபீஷியல் அப்டேட்ஸும் வந்துட்டுருக்கு, ரூமர்ஸும் வந்துட்டுருக்கு. ரூமர்ஸை நம்பாதீங்க. என்டையர் ஐபிஎல் சீசன்லாம் அவர் விளையாடாமலாம் இருக்க மாட்டார். ஐபிஎல்ல வந்து விளையாடுவார், பட் ஒரு சில ஃபியூ மேட்சஸ் வந்து அவர் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் வந்து ஒரு 4-8 மேட்சஸ் வந்து லைட்டாக மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் அடுத்த ஒரு ஆப்ஷனை வந்து ட்ரை பண்ணுறது நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏதோ ஒரு பேட்ஸ்மேனாக அவங்க பார்த்தாலும் சரி, அப்படி இல்லைனா ஒரு கேப்டன்சி வைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்னொரு ஒரு செலெக்ஷன் எடுத்து வச்சுட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு நல்ல பிளேயர், கேகேஆர் இப்போ வந்து அவர் வந்து மிஸ் பண்ணுவாங்க. பட் அந்த ஒரு இடத்த வந்து ஜெகதீசன் ஃபில் பண்ணுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி இந்த ஒரு வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்களேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும்.